ஆண்கள் ஏன் வீட்டு வேலைகள் செய்வதில்லை? இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதிலுமே பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வீட்டு வேலையை செய்கிறதே இல்லை. ஏன்னா ஆண்கள் வீட்டு பொறுப்புகளை பற்றிய ஒரே மாதிரியான நம்பிக்கைகளை வச்சுருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் சில பணிகள் பொறுப்புகள் இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. குறிப்பாக பெண்கள் தான் வீட்டை வழி நடத்தணும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறாங்க. சமைக்கிறதுலேருந்து பாத்திரங்கள் கழுவுறது வரை, ஆடைகளை துவைக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது, குழந்தைகள் முதல் வீட்டில் உள்ள எல்லாரையுமே பார்த்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பெண்களோட வேலையாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இதனால் ஆண்கள் வீட்டு வேலையை செய்கிறது இல்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கணவர் வந்து முன்னொரு நாளில் உங்களுக்கு உதவ நினச்சி செய்த செயல்னால் அவங்கள நீங்கள் மோசமாக பேசி விமர்சனம் செஞ்சுருக்கலாம். எந்த விதமான கூச்சல் அல்லது விமர்சனங்களையும் கேட்பதற்கு பதிலாக மக்கள் அந்த பணியை செய்வதை முற்றிலுமாக நிறுத்தி விடுறாங்க. இதையே ஆண்களும் வீட்டு வேலைகளில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆண் அப்படிங்கிற கர்வமும் பெருமையும் அவங்கள வீட்டு வேலை செய்ய விடாமல் கற்றுக்கொள்ளவும் தடுக்குதுங்க. ஆண்கள் எந்த வீட்டு வேலையும் செய்யாமல் தயக்கமும் கொள்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளில் பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. எந்த விதமான வேலைக்கு செல்லும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வீட்டு வேலையும் செய்து விட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்களால எல்லாவற்றையும் சமாளிக்க முடியுது. ஆனால் ஆண்கள் பெண்களை போல சிந்திப்பதில்லை. நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது பெரிய மற்றும் முக்கியமான விஷயங்களை மறந்துடுறோம். உங்கள் கணவர் பல வேலைகளை செய்யும்போது நிறைய விஷயங்களை அவங்க மறந்துடுறாங்க. இதன் காரணமாக தான் ஆண்கள் வீட்டு வேலையை செய்யாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டு வேலைகள் செய்கிறதுல அலட்சியமாகவும் ரொம்ப பொறுப்பற்ற நபராகவும் இருக்கலாம். வெறுமனே எந்த வேலையும் செய்ய விரும்பாத சோம்பேறியாக கூட அவங்க இருக்கலாம். தங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் தங்களோட நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு வாழும் பல ஆண்கள் இருக்காங்க. அதில் இவங்களும் வீட்டு பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதே இல்லைங்க. அதே மாதிரி பெண்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. இதனால் எல்லா பணிகளையும் நீங்களே செய்து முடித்துடுறீங்க. இதனால் உங்கள் கணவர் எந்த புகாரும் செய்யாமல் வேலைகள் அனைத்தையும் செய்ய உங்களுக்கு அனுமதிப்பார். தம்பதிகள் உங்களுக்கான வேலைகளை பிரிக்க கற்றுக்கோங்க. ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிற உண்மையை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வேலைகளையும் சமமாக பிரித்து செய்யுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் தம்பதிகள் இருவரும் வேலைக்கு செல்லும் போது பெண்கள் மட்டுமே அதிக வேலையை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்களுக்கும் மிகுந்த மன அழுத்தமும் உடல் சோர்வையும் கொடுக்கும். அதனால் வீட்டு வேலைகள் முதல் எல்லா வேலைகளையும் இருவரும் சமமாக பிரித்து செய்யுங்க. இது உங்கள் உறவும் வாழ்க்கையும் அழகாக மாற்றுங்க.